நம்ம கடைகளுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, வீடுகளுக்கு கடைகளுக்கு உண்டான திருஷ்டிகள்லாம். இதற்குண்டான ஒரு அற்புதமான விஷயம் நம்ம சொல்ல போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஆன்மீக தகவலில் பார்க்காது. நம்ம வந்து இந்த முள் செடின்னு சொல்லுவோம், அதாவது நெறிஞ்ச முள் முள் செடின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முள் செடியை ரொம்ப பத்திரமாக எடுத்து அது கட் பண்ணணும். அந்த நீளம் வந்து இவ்வளோ பெரிய நீளம் இருக்கணும். அந்த நீளத்தை அழகாக கட் பண்ணி நல்ல ஜலத்தை விட்டு கழுவி அது மேலே மஞ்சளை போடணும். அப்படி மஞ்சளை போடும்போது பைரவரியும் துர்கையும் காளியும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு குங்குமம் வச்சுக்கணும். இப்படியும் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டோம்னா வெறுமனே குங்குமத்தை மட்டும் தடவிக்கலாம். அது உங்களுடைய திருஷ்டியை சார்ந்து பொறுத்ததாக இருந்துருக்கு. ஆக அதை பண்ணிவிட்டு அதனுடைய இந்த ஓரத்துலேயும் இந்த ஓரத்துலேயும் சிகப்பு அல்லது மஞ்சள் கயிறை கட்டிக்கணும். அப்படி கட்டின்ட்டு துணியை எடுத்து இது பண்ணுற மாதிரி அது இப்படி பிடிச்சிருந்தா இந்த கார்னரில் இந்த கயிறை கட்டி நடுவில் அந்த முள் செடி இருக்கணும். இதை வீட்டின் முன்னாடியோ கடையின் முன்னாடியோ மாட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். நிறையா திருஷ்டிகள் போகும், நிறையா விஷயங்கள். என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது எப்படி சாத்தியக்கூறுகளும், ஒரு பில்டிங்கில் பார்த்துட்டோம்னா ஒரு பொம்மை வச்சுருப்பா பார்த்துட்டு தெரியும் சட்டுன்னு கண்ணு அது மேலே தான் போடும். அதே மாதிரி திருஷ்டிக்குன்னு வச்சுருப்பா சட்டுன்னு அது தான் கண்ணு மேலே போடும் இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கே இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கானே திருஷ்டி ஆகிடுறது, ரொம்ப நிறைய பிஸ்னஸ் ஓடுது இந்த கடையிலன்னு சொன்னால் திருஷ்டி ஆகிடுறது. அந்த மாதிரி இதை பார்த்துட்டு அந்த செடியை பார்த்தும் போடுது அவளுக்கு என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா இந்த எண்ணங்கள் மறைஞ்சு போய்டுறது. ஸோ யதார்த்தமாகவே இதில் ஒரு ரகசியம் இருக்குது. வெறுமனே இது ஒரு பூஜையாக மட்டும் சொல்லலை, எண்ணங்களில் பிரதிபலிக்கக்கூடிய விஷயமாகவும் நம்ம பார்த்துருக்கோம். ஆக இதை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு முள் செடி, நீளமான முள் செடி, இவ்வளோ பெரிய முள் செடி எடுத்துக்கோங்க. அதில் நல்ல தண்ணியை விட்டு கழுவி துர்கை காளி அதே சமயத்தில் பைரவரை நல்லா பிரார்த்தனை பண்ணி லேசாக பார்த்து மஞ்சளை தடவணும். மஞ்சள் நல்லா கரைச்சி வச்சுன்னு தடவணும். அதில் அப்புறம் குங்குமம் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா குங்குமத்தையே முழுசாக தடவிக்கலாம். இந்த ஓரத்தில் இந்த ஓரத்தில் கயிறு கட்டி இப்படி பிடிக்கிற மாதிரி கட்டி அழகாக எடுத்து பார்க்குற மாதிரி மாட்டி வச்சுருங்க. மாட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா அதை மாற்றி பாருங்கள், நல்ல பலன்கள் தெரியும். ரொம்ப அழகாக இருக்குதுன்னு வீடை நினச்சோ இல்லை கடையை நினச்சோ வியாபாரம் என்ன ஆகிறோன்னா சட்டுன்னு அதை பார்க்கும்பொழுது இந்த எண்ணங்கள் மாறுபடுறது, மறைஞ்சு போயிடுறது. ஆக அந்த திருஷ்டிகள் நிச்சயம் குறையிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ப்ராக்டிக்கலாக பண்ணி பாருங்கள், ரொம்ப அற்புதமான சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்த்துருக்கோம். அதேமாதிரி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி அற்புதமான பலன்கள் இருக்குது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.